உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களில், தவக்காலங்களில், முழு உலகில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராய் பாவ மன்னிப்பை மனிதகுலம் பெற்றுக்கொள்ளும்படி, மெய்யான மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு நேராய் நம்மை நடத்தும் அந்த அற்புதமான தேவனுடைய இரக்கத்தின் நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 பரிசுத்தாவியானவர் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு விசுவாச உலகத்துக்கு அவர் சொல்லி வரும் மாபெரும் செய்தி, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு செய்தி என்று கவனித்தீர்களா? பாவத்தையே தன் வாழ்க்கையாய் கொண்டு நடக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், கேலியாக இருக்கலாம், இதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா என்று இருக்கலாம், இதை இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கலாம், அது எனக்கு வேண்டே வேண்டாம் என்று எண்ணக்கூடிய மக்கள் உலகில் பல கோடி பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்றால் அவர்களுடைய சிந்தையெல்லாம் பாவமும் உலகத்தின் களியாட்டங்களும் அறியாமையும்தான். ஆனால் சிலுவை இரத்தத்தால் மீட்கப்பட்ட இரட்சிப்பின் மக்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் தேவனுடைய பலமாக இருக்கிறது. ஆகவேதான் திரும்பவும் திரும்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீட்புக்காக அந்த கொடூரமான சிலுவையில் தன்னை ஜீவ பலியாய், மீட்பின் பலியாய் நமது மீட்புக்காக அவர் கொடுத்ததை நாம் அறிய அறிய தேவனுடைய ஒரு புதிய பலன் நம்மை வந்து நிரப்பிக்கொள்ளும். நல்லது. இந்த லெந்து நாட்கள், தவ நாட்கள் என்றாலே கிறிஸ்து உலகிலே அநேக பேருடைய தனி தீர்மானம் என்னவென்றால், இந்த நாட்களிலே நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். அது வேதத்தின்படி முக்கியமானதல்ல. ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகமே சந்தோஷப்படுகிறது என்பதுதான் திருமறை நமக்கு போதிக்கிற சத்தியம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதம் குலத்தின் பாவத்தை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் பாடுகளையும் துக்கங்களையும் துயரங்களையும், பாவத்தினால் நாம் சம்பாதித்த வியாதிகளையும், பாவத்தின் சம்பளமான சாவையும் ஆண்டவராக இயேசு தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே உண்மையாக இந்த 40 நாட்களுக்கும் அனுதினமும் நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவதுதான் இந்த லெந்து நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும் மாபெரும் ஒரு போதனை. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 முதல் 10 பாருங்கள். நினிவே தேசத்தின் பாவங்கள் அகோரமாக இருந்தது, கொடுமையாக இருந்தது, அக்கிரமமாக இருந்தது. ஆகவே தேவனாகிய கடவுள் அந்த பாவத்தினால் இந்த நினிவ தேசத்து மக்கள் அழியாதபடிக்கு, அந்த பாவ அழிவிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி வெளியே வரும்படி யோனா தீர்க்கதரிசி அங்கே அனுப்பினார். யோனா ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கொடுத்தார். தேவனாகிய கடவுள் உங்களுக்கு 40 நாட்களை உங்கள் மனம் திரும்புதலுக்கு என்று அவர் கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் சிந்திக்கும்படி, நீங்கள் உங்களை ஆராயும்படி, பாவ அக்கிரமங்கள் என்ன என்பது உணர்ந்து விட்டுவிடும்படி, அந்த பாவ அழிவிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி, நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இதை நீங்கள் உதாசீனம் செய்வீர்கள் என்றால் உங்கள் பாவமே உங்களை அழித்துவிடும் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாவத்தை தண்ணீர் போல் குடித்த மக்கள் அந்த பாவத்தினால் எனக்கு ஒரு அழிவு வருகிறது என்று கண்டவுடன் எல்லாரும் உணர்வடைந்தார்கள். ஆகவே எல்லோரும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரலோக தேவனுடைய சமூகத்தை வேண்டி
அவர்கள் உபவாசம் இருந்து அவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஆடு மாடுகள் கூட தண்ணீர் காட்டாமல் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு வேண்டினார்கள். அந்த தேசத்தை ராஜா முதற்கொண்டு பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தை கதறினார்கள் என்று திருமறை சொல்கிறது. நடந்தது என்ன? அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்ட அந்த நினிவே மக்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அக்கிரம இருந்த இடத்துல நியாயம் வந்தது, பொய் இருந்த இடத்துல உண்மை வந்தது, இச்சை இருந்த இடத்துல பரிசுத்தம் வந்தது, துன்மார்க்கம் இருந்த இடத்துல நீதி நேர்மை வந்தது, பிரிவினை என்ற இடத்துல சமாதானம் வந்தது. தாறுமாறாய் வாழ்ந்தவர்கள் நேர்மையாய் வாழ தங்களை அர்ப்பணித்தார்கள். இதுதான் மனம் திரும்புதல். ஆகவே அவர்களுக்கு வரக்கூடிய அழிவை தேவன் தடுத்து விட்டாராம். என் அன்பானவர்களே, இதுதான் லெந்த நாட்களுடைய செய்தி. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை உண்டாக்கிய அந்த தேவன் மனித குலத்தை பாவத்திலிருந்து தேவனால் தான் விடுவிக்க முடியும், பாவ சாபத்திலிருந்து விடுவிக்க முடியும். பாவத்தின் சம்பளமான சாவை அவரே மனித உடல் எடுத்து உலகத்துக்கு வந்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார் சிலுவையில். ஆகவே நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் இந்த கருவாடு சாப்பிட மாட்டேன், நான் இந்த இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று உங்களை நீங்கள் நீதிமான்கள் போல, என்னமோ பாவம் என்றால் என்ன என்றே தெரியாத எண்ணத்தில் உங்களையே நீங்கள் பிதற்றி கொண்டு உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். மாறாக ஒவ்வொரு நாளும் என் பாவங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பாவ அக்கிரமங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பது தான் லெந்த நாட்களுடைய மகா அற்புதமான ஒரு செய்தி. ஆகவே நண்பானவர்களே, அனுதினமும் என் பாவங்களை அறிக்கையிடுவேன். கணவன் மனை உறவில் உள்ள பாவம், பெற்றோர் பிள்ளைகள் உள்ள உறவில் உள்ள பாவம், இரகசிய பாவம், பிறரை கெடுத்த பாவம், பிறருக்கு துரோகம் செய்த பாவம், பரிசுத்துக்கு விரோதமான பாவம், நீதிக்கு விரோதமான பாவம், ஏமாற்றிய பாவம், வஞ்சித்த பாவம், கலகம் செய்த பாவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்த உலகம் பாவத்தின் உச்ச நிலையில் இருக்கிறது. ஆகத்தான் இந்த உலகம் இன்றைக்கு தொடர்ந்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகமே மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவின் பாதத்தண்டை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதிலும் கிறிஸ்தவ உலகம் மனம் திரும்ப வேண்டிய நாட்களை தேவன் தருகிறார். ஆகவே அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் உமது மன்னிப்பை உலகத்துக்கு கொடுக்கிறீர், மீட்பை கொடுக்கிறீர், இரட்சிப்பை கொடுக்கிறீர். உண்மையாய் பாவங்களுக்காக மனவருந்தி அந்த பாவத்தை நான் விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் தேவனே என்று யார் ஒருவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பார்களோ அவர்கள் மேல் சிலுவையின் ரத்தம் தெளிக்கப்படும், அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதத்தை நீர் வெளிப்படுத்தும் தேவனாயிருக்கிறீர். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்தை கிறிஸ்தவ உலகத்துக்கு, ஏன் இந்த பாவ உலகத்துக்கு நீ தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.